தமிழக அரசு சமீபத்தில் கல்வித்துறை சார்பாக ஒரு ஜிஓ அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. அப்படி கல்வித்துறையில் என்ன பிரச்சனை? அதாவது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் உயர்கல்வி ஜாயின் பண்ணுறதில்ல. அப்படி மேற்படிப்புக்கு போகின்ற மாணவர்கள் பெரும்பாலும் தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் தான். அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை எது தடுக்குது? அவர்களிடம் என்ன பிரச்சனை? இப்போ இந்த பிரச்சனை பள்ளிக்கூடத்துலையா இல்லை பாடத்திட்டத்திலையா? பிரச்சனை மாணவர்களிடமா ஆசிரியர்களிடமா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இதுதான். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 8 கோடி பேர். இந்த 8 கோடி பேரில் 28 வயதிற்கு கீழே இருப்பவர்கள் 4 கோடி பேர், 28 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 4 கோடி பேர். இந்த 28 வயசுக்கு கீழே இருக்கிற அந்த 4 கோடி பேரில் 1,40,00,000 பேர் மாணவர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு 2 கல்வித்துறை இருக்குது. ஒன்று பள்ளிக்கூடத்துக்கான கல்வித்துறை, இன்னொன்று மேற்படிப்பு படிப்பவர்களுக்கான கல்வித்துறை. இதுக்கு நமக்கு 2 அமைச்சர்களும் இருக்காங்க. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துடைய கல்வித்துறையை மட்டும் பார்ப்போமே. இந்த பள்ளிக்கூடத்துடைய கல்வித்துறை எடுத்தோம்னா அந்த அமைச்சருக்கு கீழே ஒரு செக்ரட்டரி இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 11 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், டீச்சர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் பாடத்திட்டம், எக்ஸாமினேஷன், இப்படி ஒரு 11 டிபார்ட்மெண்ட் இந்த பள்ளிகளை நிர்வகிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ பள்ளிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா 58,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு. அந்த 58,000 13,000 பள்ளிகள் தனியார் பள்ளிகள், 45,000 பள்ளிகள் அரசு பள்ளிகள். அந்த 45,000 ஒரு 8,000 கவர்மெண்ட் எய்டட் பள்ளிக்கூடங்களும் அடங்கும். ஸோ இப்போ இந்த 45,000 பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் உயர்கல்விக்கு மேற்படிப்பிற்கு செல்வதில்லை. அந்த மேற்படிப்பு உயர்படிப்பு உயர்கல்வியில் படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் இந்த 13,000 தனியார் பள்ளிகளில் படிப்பவர்கள் தான் அங்கே அதிகமாக போகிறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு கல்வித்துறையில் இருக்கிற ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதற்காகத்தான் சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பிச்சு. என்ன பிரச்சனை? இந்த சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம், இந்த சமூக பொருளாதார பிரச்சனை, அந்த மாணவர்கள் சந்திக்கின்ற அந்த பிரச்சனை என்னென்ன, அப்படி அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வு என்ன, இந்த ரெண்டையும் பதிலாக கொடுக்க சொல்லி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜுடைய தலைமையில் ஒரு 9 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், மொத்தம் அந்த 10 பேர் கொண்ட குழுவில் இதற்கான தீர்வை கொண்டு வரணும். என்னென்ன பிரச்சனை இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், இந்த சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளங்கள், இந்த சமூகத்தில் அவர்கள் ஃபேஸ் பண்ணுகின்ற பிரச்சனைகள், பொருளாதாரத்தினால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது, இந்த 2 விஷயத்தையும் 30 நாளில் கொடுக்க சொல்லி இந்த குழு அமைச்சிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண பொதுஜனத்துக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே அவங்க சொல்லிடுவாங்க, இது தெரிஞ்சது தானே, ஒன்று வறுமை, இன்னொன்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே சொல்லிடுவாங்க. இதை நம்ம கொஞ்சம் குறிப்பாக அலசி பார்த்தோம்னா தமிழக அரசு இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு 11 ஸ்கீம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்காக கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி பெண்கள் கல்விக்காக அவங்க சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் மதிய உணவு திட்டம், இலவச கணினி, இலவச பஸ் பாஸ், அப்புறம் இலவச பாடப்புத்தகம், இப்படி பல ஸ்கீம் தமிழக மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கும்போது கிடைக்கிறது. ஸோ அதனால் வறுமை அப்படின்னு முழுசாகவும் நம்ம சொல்லிட முடியாது. இது புரிஞ்சு அரசு ஏற்கனவே பல ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும், இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப இந்தியா ஃபுல்லாக எடுத்தோம்னா ஒரு 20% கூட படித்தவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் வேணால் ஒரு 30% இருக்கலாம். அதே நேரத்தில் 1950-60களில் பயங்கரமான வறுமை. ஈவன் இந்திய அரசே சொல்லும், வாரத்தில் 7 நாளில் 1 நாள் சாப்பிடாதீங்கன்னு. பல பேர் திங்கக்கிழமானா சாப்பிட மாட்டாங்க, பட்டினி இருப்பாங்க. ஸோ இவ்வளோ மோசமான கண்டிஷன்லேருந்து இன்றைக்கி கடந்த 70 வருடத்தில் இவ்வளோ தூரம் உயர்ந்து வந்திருக்கும். இந்த கதைகளெல்லாம் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சொல்லணும், வறுமையோ தன்னம்பிக்கையோ ஒரு பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அவர்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
இதை நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது தான் அந்த தன்னம்பிக்கையும் வரும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க இங்கிலீஷ் கொஞ்சம் பெட்டராக பேசுகிறாங்களோ அப்படின்னு கூட தோணும். அதனாலேயே கூட இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணலாம். ஆனால் வறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு காரணமாக இருக்கவே கூடாது. இது வந்து ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் இந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி இதை வந்து அவங்கள வந்து மேற்படிப்பிற்கு கொண்டு செல்கின்ற ஒரு உந்து ஃபோர்ஸாக இருக்கணுமே ஒழிய, இவங்க இதனாலேயே அவங்க வந்து மேற்படிப்புக்கு போகாமல் நின்றக்கூடாது. இப்போ மூணாவதாக பார்த்தோம்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு தோணுனது ஸ்கூல் சிலபஸ். அதாவது 20-30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு என்ன சிலபஸ் வைக்கணுமோ அதை தான் வச்சாங்க. ஆனால் கடந்த 20 வருடமாக அந்த பிளஸ் டூ படிக்கிற மாணவனுக்கு சிலபஸை வருஷ வருஷம் ஜாஸ்தி பண்ணி 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 இன்றைக்கி ஒவ்வொரு பிளஸ் டூ படிக்கிற மாணவனும் 3 பிஎஸ்சிக்கு ஈக்குவலண்ட்டாக படிக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் எடுத்தோம்னா, நாங்கள்லாம் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சிக்கு போகும்போது எவ்வளோ படிப்போமோ அவ்வளோ இன்றைக்கி ஃபிசிக்ஸில் இருக்குது, பிளஸ் டூ ஃபிசிக்ஸில். நாங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சிக்கு போகும்போது எவ்வளோ கெமிஸ்ட்ரி படிப்போமோ அவ்வளோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அளவுக்கு இன்றைக்கி பாடம் இருக்குது. இன்றைக்கி பிஎஸ்சி மேத்ஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பாடம் மேத்ஸில் இருக்குது. இன்றைக்கி பிளஸ் டூ அளவுலேயே இருக்குது. இதை ஏன் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா, இவங்களால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தால் மாணவர்களை இவாலுவேட் பண்ண முடியல. ஏன்னா பாடம் படித்தா தான் இன்றைக்கி வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கை முன்னேறும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாரும் படிக்கும்போது இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. யார் ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, சுமாராக படிச்சிருக்காங்க, சரியாக படிக்கல, இவங்கள வந்து எவாலுவேஷன் சிஸ்டம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாததுனால வருஷ வருஷம் பாடத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. ஸோ இதில் ஒருத்தன் ஞானியாக இருப்பான். இப்போ E=MC² ஒரு ஐன்ஸ்டீன் ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்காருன்னா, அதை பார்த்த உடனே நான் குதிக்கிறேன், குதிக்கும்போது பூமி சுத்துது, கீழே வரும்போது நான் ஏன் அதே இடத்துல இருக்கேன், பூமி தான் சுத்து இருக்கேன், நகர்ந்து இருக்கேன். அப்போ ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்கா இதை யோசிக்கிறான் பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணுறான் பாருங்கள். அவன் ஒரு ஞானி. அவனையும் E=MC² மனப்பாடம் பண்ணுறவனையும் இப்போ இருக்கிற இவாலுவேஷன் சிஸ்டத்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாடத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ இப்போ இவ்வளவும் வந்த உடனே, ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுடைய பாடத்தை அத்தனையும் புரிஞ்சு படிக்கிறவன் பிஎஸ்சி எம்எஸ்சியே படிக்க வேண்டாம், நேராக ஆராய்ச்சி மாணவனாக பிஎஸ்டிக்கே டைரெக்டாக போயிடலாம். அந்த அளவுக்கு பாடத்தை போட்டு துருத்தி வச்சுருக்காங்க. இது சிபிஎஸ்சி சிலபஸில். இப்போ தமிழக அரசு என்ன பண்ணிச்சு, சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களால் மட்டும்தானே நேஷ்னல் டெஸ்டெல்லாம் கிளியர் பண்ண முடியுது, அப்போ தமிழக அரசுடைய பாடத்திட்டத்தையும் மாற்றுவோம், சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக கொண்டு வருவோன்ட்டு தமிழக அரசு மாநில பாடத்திட்டத்துலேயும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு ஈக்குவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஒருத்தன் ஊரில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவன், ஒரு சராசரி மாணவன் 12ஆம் கிளாஸ் புத்தகத்தை எடுத்து பார்த்தான்னா, நான் 12ஆம் கிளாஸ்லேயே இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கே, நான் இதை முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு போகணும்னா இன்னும் அதிகமாக படிக்க வேண்டியிருக்குமே, அப்படி ஒரு படிப்பு வேணுமாங்கிற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போய் தள்ளிடுறோம் நம்ம 11ஆவது 12ஆவது படிக்கின்ற மாணவர்களை. 10ஆவது வரைக்கும் ஓகே, இந்த 11-12 பெரிய ஜம்ப், 10லேருந்து 11 போகிறது 12 போகிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ஆனால் நான் ஒரு சீக்ரெட் நான் இங்கே சொல்லணும், உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான வேலை இந்தியாவில் 11ஆவதும் 12ஆவதும் படிக்கிறது தான். இந்த உண்மையை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லிட்டா இதை தாண்டினா உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், இதுக்கப்புறம் உனக்கு கஷ்டமே வாழ்க்கையில் கிடையாது. இந்த உண்மையை அவனுக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டோம்னா எப்படியோ கஷ்டப்பட்டு 11ஆவது 12ஆவது படிச்சுட்டு அவன் மேற்கல்விக்கு போயிடுவான். இதை எடுத்து சொல்கிறது இந்த அரசு பள்ளிக்கூடங்களில் சற்று குறைவாக இருக்கோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றது. இந்த ரகசியத்தை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும், டே 11ஆவது 12ஆவது தாண்டா உன்னுடைய வாழ்க்கையிலேயே நீ கஷ்டப்பட போகிற டைம், இதை நீ தாண்டிட்டேன்னா கல்லூரியில் இதில் ஒரு 10% தான் நீ படிக்க வேண்டியிருக்கும். இதை நாம் சொல்லணும் அவனுக்கு. இதுக்கப்புறமா என்ன முக்கியமான விஷயம், அவனுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். கவுன்சிலிங் 11ஆவதுல அரசு பள்ளியில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. என்னென்னா அவனுக்கு உலகம், நான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளி உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும், நான் எப்படி தயாராகணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே கிடையாது. அவனுக்கு அந்த கவுன்சிலிங் அங்கே 11ஆவது உள்ளணும், 10ஆவது முடித்து 11 போகும்போதே அவனுக்கு அந்த கவுன்சிலிங் அங்கே கொடுத்துடணும். 12ஆவது முடித்தா அவனுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, மொத்தம் 3 ரூட் இருக்குது.
ரொம்ப நல்ல பண வசதி உடையவர்களாக இருந்தால் உலக அளவில் யோசிக்கலாம். நான் ஜெர்மனி போய் படிக்கலாமா, அமெரிக்கா போய் படிக்கலாமா, ஆஸ்திரேலியா போகலாமா? ஸோ அந்த ரூட்டுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பள்ளிக்கூடத்திலேயே அவனுக்கு ஒரு வழிமுறைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, ப்ளஸ் டூ முடித்தா நான் ஆல் இண்டியா லெவலில் போய் கம்பீட் பண்ணணும்னா என்னென்ன எப்படியெல்லாம் தயாராகணும்? ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாரும் ஆறாம் கிளாஸ்லேயே டியூஷன் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது 12வது முடித்து நான் எங்கே போகணுங்கிறத ஆறாம் கிளாஸ்லேயே அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிளான் வந்து அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் பண்ணுறதில்லை. ஏன் பண்ணணும்னா, ஏன்னா இப்போ இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டத்தில் தாக்கு பிடிக்கணும்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அவ்வளோ போட்டு 12ஆம் கிளாஸில் அழுத்திருக்காங்க. இந்த பாடத்திட்டங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு இப்போ தான் இந்திய அரசே ரியலைஸ் பண்ணி அடுத்த கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. 2020 வந்து இப்போ அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் சில இன்கம்ப்ளீட்னஸ் இருக்குது. அதாவது அதில் இருக்கிற பாடத்திட்டம் வந்து 8வதுக்கப்புறம் 9, 10, 11, 12 போகணுங்கிறாங்க. அதுலேயும் சில குழப்பங்கள் இருக்குது. என்னென்னா, இப்போ 9, 10, 11, 12 போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பாடத்தை படிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் இன்டெகிரேட்டடாக நிறையா படிக்கலாம், இப்படிலாம் போட்டு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் வந்தது. பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தா இந்தாண்ட பயாலஜியும் அவனுக்கு தெரியும், இந்த பக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அவனுக்கு தெரியும், அதனால் இதை படித்து வெளியில் வர்றவனுக்கு உடனே வேலை கிடைக்கும். இப்படி நினச்சி தான் 20 வருஷத்துக்கு முன்னே பல கோர்ஸுகளை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸும் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை படித்து வெளியில் வந்தவன் ஒருத்தனுக்கும் வேலை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸை படிச்சுட்டு 4 வருஷம் படிச்சுட்டு வெளியில் வந்தவனுக்கு பயாலஜியும் தெரியாது, கம்ப்யூட்டர் சயின்ஸும் தெரியாது. இதுதான் நம்ம இன்டர் டிசிப்ளினரின்னு சொல்லி பிளான் பண்ணுற விஷயங்கள். இதுதான் வந்து இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிலையும் இன்டர் டிசிப்ளினரியை நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற டேஞ்சர், இந்த டேஞ்சர் இதை நம்ம காஷியஸாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த 9, 10, 11, 12ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து இத்தாலியோடைய எஜுகேஷன் சிஸ்டத்தையும் சைனாவோடய எஜுகேஷன் சிஸ்டத்தையும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. சைனாவில் எப்படின்னா 8ஆம் கிளாஸ் முடித்த உடனே ஒரு பரீட்சை வைப்பாங்க. பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கோ மெடிசினோ இல்லை டெக்னாலஜியோ சயின்ஸோ நீங்கள் போகலாம். அதில் 8ல நீங்கள் பாஸ் ஆகலைன்னா நீங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு வேறு ரூட் கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்மிங், தச்சு வேலை, இந்த மாதிரி வெக்கேஷனல் இந்த மாதிரி நீங்கள் போயிடலாம். இத்தாலியில் வந்து 2 சேனல் வச்சுருக்காங்க. ஒன்று ஆர்ட்ஸ், இன்னொன்று டெக்னாலஜி. இந்த ஸ்டெம்னு சொல்லுவாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மெடிசின். அங்கே வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ரூட்டில் நீங்கள் போகலாம். அங்கே பாஸ் ஃபெயிலெலாம் கிடையாது. சைனாவில் ஃபெயில் ஆனால் நீங்கள் இந்த ரூட்டு, பாஸ் ஆனால் இந்த ரூட்டு. இத்தாலியில் 8ஆம் கிளாஸில் உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஏதாவது நீங்கள் டூரிஸ்ட் கைடாக போவீங்க, அல்லது ஒரு பைலட்டாக கூட நீங்கள் போகலாம், அல்லது ஒரு மீடியாவில் போகலாம், ஒரு ஃபில்ம் ஆக்டிங்கில் போகலாம், ஒரு மியூசிஷியனாக போகலாம். ஸோ நீங்கள் ஏன் ஒரு பயங்கரமான பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை போட்டு சால்வ் பண்ணி மண்டையை பிச்சுக்கணும்? 12ஆம் கிளாஸில் நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதே போகும். நீங்கள் அப்போ ஹியூமானிட்டிஸ்ன்னு நீங்கள் அங்கே 8ஆம் கிளாஸ்லேயே நீங்கள் தனியாக பிரிஞ்சிடலாம். இந்தாண்ட சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த பக்கம் போட்டோம். அதாவது இதில் என்ன சீக்ரெட்னா, இப்போது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் என்ன நீங்கள் வாழ்க்கையில் பிற்காலத்தில் ஆனாலும் ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பேசிக் எஜுகேஷன் உங்களுக்கு வேணும். இப்போ சூரியன் கிழக்கால் உதிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சூரியன் கிழக்கால் உதிக்குதுன்னா இந்த அறிவு, அடிப்படை அறிவு இந்த 8ஆம் கிளாஸ் நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடணும். 8ஆம் கிளாஸை தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு மேத்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாம் போட்டு உங்களை அழுத்தும். அப்போ 9ஆம் கிளாஸ் போகும்போது தான் நீங்கள் படிப்பீங்க, சூரியன் கிழக்கால் உதிக்கலை, சூரியன் அங்கே தான் இருக்குது, பூமி சூரியனை சுற்றுறதுனால கிடைக்கிற ஒரு மாயை அப்படின்னு அதுக்கு ஒரு நியூட்டன் ஈக்குவேஷன்லாம் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதெல்லாம் 9ஆம் கிளாஸ்க்கு மேலே நீங்கள் உங்களுக்கு சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இத்தாலியில் இருக்குது. ஸோ இதை பார்த்து தான் நாமளும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் இன்னும் குழப்பங்கள் இருக்குது, இதில் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கோ அப்படின்னு நமக்கு தோன்றுறது. ஸோ இதை நம்ம ஒரு பக்கம் வைப்போம். ஸோ இப்படி ஸ்கூல் சிலபஸ்லேயே பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ரிசால்வ் பண்ணணும். 3வது, கடைசியாக அக்கௌண்டபிலிட்டி. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்குள்ளே போய் பாருங்களேன், அங்கே பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மாதம் மாதம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு
என்னென்ன பாலிசிலாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, எப்போ மந்த்லி டெஸ்ட் வைக்க போகிறீங்க, எப்படி இதை பெட்டர் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது நடக்கிறதுனால டீச்சர்ஸுங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது. ஓ, நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டி அங்கே வர்றதுனால டீச்சர்ஸ் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளாக அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அங்கே இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களில் இந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அசோசியேஷனுடைய இன்ட்ராக்ஷன் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு தோன்றுது. அதனால் நான் கூட என்ன நினச்சேன்னா, இந்த 10 பேர் கமிட்டி தமிழக அரசு கல்வித்துறை சார்பாக போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 10 பேரும் சென்னையில் இருக்கிற சில ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஏன் நாங்கள் எங்கள் குழந்தைகளை சேர்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அவங்க நிறையா சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அரசு பள்ளிகளில் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும், அந்த மாணவர்களை எப்படி நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் சென்னையில் நீங்கள் போய் பாருங்களேன், காலையில் 9 மணிக்கு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அதோடைய அம்மா அந்த குழந்தைங்களுடைய அம்மாங்கள்லாம் வெளியில் தான் இருப்பாங்க ஸ்கூல் முடிகிற வரைக்கும். அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கோம், ஹே உன் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் தானே, எங்கள் மிஸ்ஸு வந்து இன்னும் 3வது பாடமே நடத்தலையே, உங்கள் மிஸ் மட்டும் எப்படி நடத்துனாங்க இப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இவங்க அந்த ஒவ்வொரு கிளாஸில் இப்போ 2A செக்ஷனில் இருக்கிற அம்மாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க, அன்றைக்கி கிளாஸில் என்ன நடந்ததுன்ட்டு அவங்க டீச்சர்ஸை மானிட்டர் பண்ணுறாங்க, அங்கே அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஸோ பேசிக்கலி ஒரு அரசு பள்ளிக்கூடமும் தனியார் பள்ளிக்கூடமும் நம்ம பார்க்கும்போது ஒரு வறுமை, ஒரு பக்கம் தன்னம்பிக்கை அப்படின்னு நம்ம மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பல திட்டங்கள் தமிழக அரசு 11 ஸ்கீம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி இந்த +1 +2 மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, அங்கே டீச்சர்ஸ் மேலே நமக்கு அக்கௌண்டபிலிட்டி தேவைப்படுகிறது, ஸ்கூல் சிலபஸ் ரிலவெண்ட்டா அப்படின்னு நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அவங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் என்ன அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் நம்பலாம்.